ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் ஃபிஃப்த் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இடையில CCW331 பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நைன் டேஸாக பார்ட்டியை பார்ட்டி பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் ஃபார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அது மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாங் அடிக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு தானே பார்த்தீங்க அப்படின்னா CCW331 பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஐக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நைன் டேஸாக பார்ட்டியை பார்ட் பி பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டெப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ்னா என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டேட்டா கலெக்ஷன்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மாடலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டூ மார்க் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாங்க எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎல்ஏபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ப்ராசஸ் ஆஃப் அக்யூரிங் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா வேர் ஹவுசிங் அண்ட் டேட்டா மார்ட்னா என்னன்னு கேட்கலாம். அந்த டேட்டா மார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் வந்து 13 மார்க்ல கூட கேட்கலாம், அதனால கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓஎல்ஏபி என்னன்னு கேட்கலாம், ஓஎல்டிபின்னு என்னன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் ஃபார் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இது 15 மார்க்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங்னா என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா மைனிங்னால என்னென்னு கேட்கலாம், தனியாகவே கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மிஷின் லேர்னிங்னால என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி டேட்டா மைனிங் அண்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் மாடலிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஃபார் அனாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளைங் ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸ் டு மேக் ஏ ப்ரெடிக்ஷன் ஆஃப் த டிமாண்ட் ஃபார் அவர்லி எம்ப்ளாயிஸ் ஃபார் ஏஆர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சப்ளை செயின் நெட்ஒர்க்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளை செயின் அனாலிட்டிக்ஸ்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்க பாருங்க. லாஜிஸ்டிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிளானிங் டிமாண்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அனலிட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் ஹெச்ஆர் அண்ட் சப்ளை செயின் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சப்ளை செயின் நெட்ஒர்க்னால என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் பிஹேவியர் இன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அனலிட்டிக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் பிஸ்னஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்கலாம், சேல்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். அனலிட்டிக்ஸ் அப்ளிகேஷன் இன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கஸ்டமர் பிஹேவியர்னு என்னன்னு கேட்கலாம். டிஜிட்டல் அனலிட்டிக்ஸ் மார்க்கெட்டிங் என்னன்னு கேட்கலாம். மார்க்கெட் செக்மெண்டேஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம். செல்லிங் ப்ராசஸ் சேல்ஸ் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சேல்ஸ் பிளானிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வரலாம் நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.